ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிற ஒரு பட்டை பேரில் வாழ்ந்துக்கிட்டு வர ஒரு காமெடி பீஸு சூனா பண்ணா சுப்புலட்சுமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசனக்கோடி மக்களோட காலில் விழாத குறையாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மன்னிப்பு வேற கேட்டிருக்காங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஜாலியாக ஃபன்னாக கமாயாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒட்டுமொட்ட யூதி பாசங்களே என்ன தான் கம்மலில் போய் கழுவி ஊற்றினாலும் சரிங்க, சூடு இல்லாமல் சொரணை இல்லாமல் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு வீடியோ பண்ணுறவங்க தாங்க இந்த சுப்புலட்சுமி. நான் கூட இப்போ பேசிக்கிற டைம்ல ஒரு நாலஞ்சு பேர் அந்த பொம்பளையோட யூதி பெண்ணில் போய் கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண் கூட பார்க்க முடியுங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலை ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியா தாங்க மசனக்கோடி. இதை மசனக்கோடியில் தனியார் ரெசார்ட்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யானை ரொம்ப தொல்லை பண்ணு சொல்லிட்டு தீவிபு சம்பவம் நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சம்பவம் நடந்த பேருக்கு 20 நாளைக்கு அப்புறம் அந்த யானை இறந்து போயிச்சுங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தமான ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆனிச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பெரிய வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி சொல்லலாங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க தேடுதல் வேட்டை நடத்தி சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஆள் எஸ் ஆகிட்டாரு. அந்த எஸ்ஆன ஆள் தீவிரமாக போலீஸ்காரங்க தேடிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி அந்த தனியார் ரிசார்ட் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்குங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா வனத்துறை அதிகாரங்களும் அப்புறம் கவர்மெண்ட்காரங்களும் அந்த பெரிய ரிசார்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சு சுத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் உலகமங்க பரவியதால் கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனைலாம் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த ரவுடி சூர்யாங்கிற சுப்புலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உணிச்சு வசப்பட்டு பேசுறது அதை வேற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சீன் போகிறதுக்கே வந்து பேசுவாங்க. ஓகேங்களா, அதாவது இப்போ ரவுடி பேபிங்கிற இந்த சுப்புலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பேசி அது மூலமாக நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் பண்ணுவாங்க. அப்படி தாங்க இந்த சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வீடியோவும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பா தூக்கி ரவுடி பேபிக்கு வச்சிருக்குங்க. ஓவர் எமோஷனலான அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரூம்ல வந்து கதவை சாத்திட்டு குமுறு குமுறி அழுகலாங்க. அப்படி இல்லையா நாலு பேருக்கிட்ட பேசி பரிதாபப்பட்டு நம்மளோட ஃபீலிங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனா இந்த ரவுடி பேபிங்கிறத சுப்புலட்சுமி என்ன பண்ணிருக்காங்கன்னா அநேத கந்து பொங்கறன்னு சொல்லிட்டு கேவலமான காரியத்தை பண்ணிருக்காங்க வீடியோல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமே யாருன்னா அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிங்க தான். சரி, நீ ஒரு கோவக்கார பொம்பளையா, ரவுடி பேபியா, சரி எப்பயும் போல சம்மந்தப்பட்ட குற்றவாளி நார கேள்வி கேளு, யாரு என்ன சொல்ல போறா, உனக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்கள. லூஸ் மாறி அந்த ஊர் கிராம மக்களை வந்து கழுவி ஊத்திருக்காங்க. அதாவது அந்த ஊர் கிராம மக்களுக்கு இப்படி 3 மாசத்துக்கு பால் வரக்கூடாதான், தண்ணி சப்ளை பண்ணக்கூடாதான், கரண்டா கட் பண்ணணுமா, ரேஷன் பொருட்கள் அனுப்பக்கூடாதான், அதை வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறாங்களாம். இல்லைன்னா பெரிய போராட்டமே நடக்குமா அப்படியே இவங்க பெரிய ஜான்சி ராணி. ஆக்சுவலா இந்த சம்மன் வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் தாங்க. ஓகேங்களா, அதாவது வீட்டுல மீன் குழம்பு நண்டு குழம்பு பூண்டு குழம்பு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு நல்லா திப்டியா கேடிவில சிட்டிசன் படம் பார்த்துருப்பாங்க போல இருக்குங்க. அந்த படத்துல வர கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டை சேர்த்து விட்டு பேசிருப்பாங்க பாருங்க. எப்பா எனக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. அதாவது அவங்க பேச வந்தது அந்த எமோஷனல் பிரச்சனை ஓகே தான். ஓகேங்களா, அவங்களோட டார்கெட் என்னன்னா குற்றவாளிங்க தான். ஏதோ பேசும்போது நாக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கும் போல இருக்குது. உடனே ஊர் மக்கள் சொல்லி பிடிச்சிட்டு பேசியிருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த பொம்பளை தெரியாதனமா தங்கு ஸ்லிப் ஆகி பேசிச்சா இல்ல வேணும்னு ஊர் மக்களை இதுல இழுத்து விட்டு அது மூலியமா ட்ரெண்டிங் தேடணும், யூடியூப் ஃபுல்லா ட்ரெண்டிங் அவங்க சொல்லி வேணும்னே பேசிச்சாங்கிறது அந்த பொம்பளைக்கு தாங்க தெரியும். சோ இந்த பொம்பளை பேசின கேனத்தனமான வீடியோ தாங்க இப்ப வைரல் ஆகி இப்ப மசனக்கூடி மக்களையும் பயங்கரமா கொந்தளிக்க வச்சிருக்காங்க. மசனக்குடி மக்கள் நார கேள்வி கேட்கறாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா கையில சிக்கனா கயமா தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை விசுவரூபம் எடுத்திருக்கு. ஓகேங்களா, சோ இந்த மூலமா வந்து அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் சரிங்க ரவுடி பேபி சூர்யா மேல அவதூறு வழக்கு போடலாம். சோ எத்தனை பேர் போடுறாங்களோ அத்தனை வழக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்க லைஃப் ஃபுல்லா சுத்தணும் போல இருக்கு. ஆல்ரெடி மசனக்குடி மக்கள் இன்னும் போலீஸ்ல புகார் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்க எல்லாருமே ரவுடி பேபிங்கிற சுப்புலட்சுமி வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சுப்புலட்சுமிக்கு தெரிஞ்சு நைட் ஃபுல்லா தூக்கம் வந்திருக்காதுங்க. ஒரே மரண பீதியா இருந்திருக்கும். காலையில எழுந்திருப்பாங்க, என்ன பேசலாம் ஏது பேசலாம், திருப்பி நம்ம பதில் வீடு போலாமா எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம காலில் விழுந்துடலாம் சாமின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அன்பான மசனக்குடி மக்களே அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அதாவது சுத்தி வலிச்சு பேசுறாங்க அந்த வீடியோல, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை காலில் விழுந்து கதறேன், என்னை விட்டுருங்க, நான் அப்பாவி, நான் ரவுடி பேபி சூர்யாலாம் கிடையாது, நான் ஒரு காமெடி பீஸு, நான் ஒரு சூனா பானா அப்படின்னு சொல்லாத விதமா சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்காங்க பயங்கரங்கம்மா. அது ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 பிட்டு வேற அப்படியே கெத்து காட்டுறாங்களாம். என்ன பொழப்புங்க, இதெல்லாம் நார பொழப்பா இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்புலட்சுமி மசனக்குடி மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்தா இந்த ரவுடி பேபி சூர்யாங்கிற சுப்புலட்சுமி பண்ண காரியம் இந்திய நாட்டு ஒருமைப்பாடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா
சீரழிக்கும் விதமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத தொடர்பான தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு கிராம மக்களே இழிவாக பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் மன்னிப்பு வந்து கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓப்பனாகவே தெரியுதுங்க. மேலும் அந்த மசனகுடி மக்கள் இந்த பொம்பளையை அதாவது சுப்புலட்சுமியை கார் துப்பிட்டு என்ன நார கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கியா, அதுவும் அடுத்தவளோட புருஷனை கூட்டிகிட்டு வந்து இல்லீகலாக குடும்பம் நடத்துகிற, உனக்கு எதை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்விகளும் கேட்குறாங்க. ஃபைனலாக இது சம்மந்தமாக என்னோட கருத்து என்னன்னா, சுப்புலட்சுமி நாலு நாள் யூடியூப் சேனலில் தனக்குத்தானே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டு வராங்க. இவங்க வச்சுக்கிற சூனியத்துக்குலாம் ஒரே பரிகாரம் என்னன்னா, இனிமே பெட்டு சாங் ஐட்டம் நம்பர் ஒன் டான்ஸ் சொல்லிட்டு ஆபாசமா ஆடாம ஆபாசமா பேசாம தத்துவமலைய பொழியாம இந்த மாதிரி அநீத கண்டு பொங்கறன்னு சொல்லிட்டு அநியாயமா பேசி ஜெயிலுக்கு போறதுக்கு தனக்குத்தானே வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காம ஏன் ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ யூடியூப்ல தலையை கட்டாம தன்னுடைய இரண்டாவது பூசனுக்கு சோறாக்கி போட்டுட்டு ஒழுங்கா புள்ள குட்டிய படிக்க வைக்கிற வேலையை பாருங்க.